வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், சாம்சங் சைட்லேருந்து இயர்லி லான்ச் பண்ணுற ஃப்ளாக்ஷிப் மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட வேல்யூ என்ன? எக்ஸினோஸ் 2100 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அந்த டெபியூட் எப்படி இருக்கும்? எஸ்பென்னோட சப்போர்ட் சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்பிளை தொடர்ந்து சாம்சங்லையும் சார்ஜரை பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ். ஐபோன் மாதிரியே யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் ரேட் அதிகமாக இருக்கு. அதோட கருத்துக்கள் என்ன? 1 lakh ரூபீஸ்க்கு இந்த மொபைல் அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க? அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு தி சேனல். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் ஃபஸ்ட்டு பார்க்க நினச்சோம் பேட்டரி. பேட்டரின்னு பார்க்குறப்போ சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரி. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்க்குறப்போ வயர்டில் 25 watts சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ்ன்னு பார்க்குறப்போ 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கில் 4.5 watts வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டோட வெர்ஷன்னு பார்க்குறப்போ USB 3.0 வயர்லெஸ் சார்ஜிங் 2.0 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரான்னு பார்க்குறப்போ சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா குவாட் கேமரா லேஅவுட்ல வருது. பிரைமரி கேமரான்னு பார்க்கறப்போ 108 megapixel, அதுக்கு மேல F1.8 aperture கொடுத்துருக்காங்க. 26mm wide angle க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் னு பார்க்கறப்போ PDAF, லேசர் AF, OIS க்கு சப்போர்ட் இருக்கு. செகண்டரி கேமரா னு பார்க்கறப்போ 10 megapixel, அதுக்கு மேல F4.9 aperture ஓட வருது. 240mm பெரிஸ்கோப் டெலிபோட்டோ க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவோட ஃபியூச்சர்ஸ் னு பார்க்கறப்போ 12 pixel PDAF க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OIS 10x optical zoom க்கு சப்போர்ட் இருக்கு. தேர்ட் கேமரா னு பார்க்கறப்போ 10 megapixel, அதுக்கு மேல F2.4 aperture ஓட வருது. இதுல 70mm டெலிபோட்டோ லென்ஸ் க்கு சப்போர்ட் இருக்கு. தேர்ட் கேமரா பிக்சல் 3200 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கறப்போ 120 Hz, ஸ்கிரீனோட டென்சிட்டி பார்க்கறப்போ 515 PPI க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீனோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கறப்போ HDR 10 Plus க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீனோட பீக் பிரைட்னஸ் பார்க்கறப்போ 1500 nits க்கு சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர் பார்க்கறப்போ 2 processor லான்ச் ஆகுது. இன்டர்நேஷனல் வேரியன்ட் பார்க்கறப்போ எக்ஸினோஸ் 2100 சிப்போடையும், USA அண்ட் சைனால குவால்காம் ஸ்னாப்டிராகன் 888 சிப்போடையும் லான்ச் ஆகுது. ரெண்டுமே 5 nanometer சிப் தான். கேமிங் கின் பாக்குறப்போ இன்டர்நேஷனல் வேரியன்ட்ல மாலி G78 சப்போர்ட்டும், USA, சைனா அண்ட் கொரியால அட்ரினோ 660 சிப்போடு லான்ச் ஆகுது. ரேம் பாக்குறப்போ 12 GB அண்ட் 16 GB LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸ் பாக்குறப்போ 128 GB, 256 GB, 512 GB ஓட லான்ச் ஆகுது. இன்டர்னல்ஸ்க்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க SD கார்டுக்கான சப்போர்ட் இல்ல. OS பாக்குறப்போ Android 11, அதுக்கு மேல ONE UI 3.1 ரன் ஆகுது. அடுத்ததான் இந்த மொபைலோட டிசைன் பாக்குறப்போ Phantom Black, Phantom Silver, Phantom Titanium, Phantom Navy, Phantom Brown என்ற 5 color வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் ஆகுது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிளாஸ்லயும் ஃப்ரேம்ஸ் அலுமினியமும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபிக்டர்ஸும், பேக்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட ஹைட் ன் பார்க்கறப்போ 165 mm, வித் ன் பார்க்கறப்போ 75.6 mm, திக்னஸ் ன் பார்க்கறப்போ 8.9 mm இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஓவரால் இந்த மொபைலோட வெயிட் ன் பார்க்கறப்போ 227 கிராம்ஸ் இருக்கு. பேக்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல குவாட் கேமரா பம்ப் கொடுத்திருக்காங்க. இத கான்டூர் கட் கேமரான்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட்ல பஞ்சோலும், ரைட் சைடுல பவர் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் பட்டன், பாட்டம்ல டைப் சி போர்ட், பீக் மைக்குக்கான சப்போர்ட்டோட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Galaxy S21 அல்ட்ராவோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கறப்போ சாம்சங் பேக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சாம்சங் பே விசா அண்ட் மாஸ்டர் கார்டுக்கான சர்டிபிகேஷன் இருக்கு. அடுத்த ஃபியூச்சர் பார்க்கறப்போ IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 1.5 meter 30 minutes வரைக்கும் தாங்கும் சொல்லி சாம்சங் சைட்ல இருந்து சொல்றாங்க. அடுத்த ஃபியூச்சர் பார்க்கறப்போ ஸ்டைலஸ்க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நோட் சீரீஸ்ல மட்டும் நம்ம பார்த்திருந்த எஸ் பென் இப்போ சாம்சங் கேலக்சி எஸ் சீரீஸ்லயும் சப்போர்ட் பண்ணும். அடுத்த ஃபியூச்சர் ஆடியோக்கானது.
ஆகுது. 3.5mm ஜாக் கொடுக்கலனாலும் டைப் சி போர்ட்ல 32-bit 384 kHz வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோவை AKG டியூன் பண்ணுது. பிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்பிளேல இருக்கு. இது ஒரு அல்ட்ராசானிக் டிஸ்பிளே. இந்த மொபைலோட சார் வேல்யூன்னு பாக்குறப்போ 0.77 watt per kg ஹெட் வெயிட்டும் பாடி வெயிட்னு பாக்குறப்போ 1.02 watt per kg ஓட வருது. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பாக்கலாம். அதாவது பிரைஸ் ரைசன் பாக்குறப்ப 12GB RAM 120GB இன்டர்னல் US $1,199 லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் லான்ச் ஆன பிரைஸ் பாக்குறப்போ 1,05,999 rupees. 12GB RAM 256GB பாக்குறப்போ US $1,214 லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் இந்த வேரியன்ட் லான்ச் ஆகல. 16GB RAM 512GB இன்டர்னல்ஸ் பாக்குறப்போ US $1,379 லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் லான்ச் ஆன பிரைஸ் பாக்குறப்போ 1,16,999 rupees. Pre-orders January 15 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Pre-orders கான டெலிவரி பாக்குறப்போ 25th January இருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு சாம்சங் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ரெகுலர் சேல்ஸ் பாக்குறப்போ சாம்சங் வெப்சைட்லயும் அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் இந்தியாவில் January 29 இருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் 1,05,000 rupees இந்த மொபைல் வாங்குறது ஒர்த்தா? உங்களோட கருத்துக்கள் என்ன அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லணும்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் நான் 3 டிசப்பாயின்ட்மெண்ட் இந்த மொபைல பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட், இந்தியாவில் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்த ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரோட சாம்சங் வரல. செகண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் பாக்குறப்ப ஆப்பிள் மாதிரியே இவங்களும் பாக்ஸ்ல இருந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. தேர்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் பாக்குறப்போ சாம்சங் ஆப்பிள் மாதிரியே US கம்பேர் பண்றப்போ இந்தியாவில் பிரைசிங்க ஹைக் பண்ணிருக்காங்க. $1,199 பாக்குறப்போ 87,650 தான் வருது. பட் இந்தியாவில் லான்ச் ஆன பிரைஸ் பாக்குறப்போ 1,06,000, ஆல்மோஸ்ட் 18,000 rupees ஹைக் வச்சிருக்காங்க. அதே 16GB வேரியன்ட் பாக்குறப்போ 16,000 rupees ஹைக் வச்சு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. வீடியோ பிடிக்கல தம்ஸ் அவுட் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.